உலகெங்கும் நிறைந்திருக்கும் ராஜநாகம் யூடியூப் சேனல் அன்பு நேயர்களுக்கு திருமதி சுபா ரவிசங்கரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கொன்றை வேந்தனுடைய தொடர் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வந்திருக்கோம். நேற்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இன்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அன்னைக்கு நம்முடைய சான்றோர்கள் எழுதிய நூல்களாகட்டும் எழுதிய செய்திகள் ஆகட்டும் மக்களை சென்று அடையணும், அவர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற பரந்த நோக்கத்தோடு தாங்க எழுதியிருந்தாங்க. ஆலயம் அப்படின்னாலே ஆன்மா லயப்படும் இடம். அந்த ஆலயத்தில் யார் இருக்காங்க? கடவுள். கடவுள் அப்படின்னாலே உள் கடந்து உனக்குள்ளாக நீ ஆழ்ந்து பார்க்கும் பொழுது பகவானை நீ உனக்குள்ளேயே பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பகவானுக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைத்திருக்காங்க. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அழகான பழமொழியே இருக்குங்க. கிராமத்துக்கு கிராமம் ஒரு குளம் இருக்கும், ஒரு பொதுவான ஒரு சமுதாய கூடம் இருக்கும், கட்டாயம் அந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குங்க. அதுவும் பழமையான கோவில்களாக இருந்தாலும் இன்றைக்கு தான் வந்து ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற பட்டங்களையெல்லாம் படித்து பிளானெல்லாம் போட்டு கோவிலெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எந்த பிளான் இருந்ததுங்க? ராஜராஜனை கட்டிய கோவில்களாகட்டும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற கோவிலாகட்டும் எவ்வளவு வேலைப்பாடுகளோடு எவ்வளவு அழகான சிற்பக்கலையோடு அவங்க கட்டியிருக்காங்க. நம்முடைய வரலாற்றை எல்லாம் தமிழகத்தினுடைய தமிழனுடைய அத்தனை செய்தியையும் பறைசாற்றுவது எது அப்படின்னா ஆலயங்கள் தாங்க. அந்த கோவிலுக்குள்ளே போகும் பொழுதே நம்ம எதுக்காக கோவிலுக்கு போகிறோம்? பொதுவாக மனிதர்கள் அப்படின்னு எடுத்துனாலே அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னா, துன்பம் வரும்போது ஒரு கஷ்டம் வந்தால் தான் பகவான் இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு வருந்துவோமே ஒழிய சந்தோஷத்தில் யாருமே கடவுளை நினைக்கிறது இல்லைங்க. துன்பம் வரும்போது மட்டும்தான் பகவான் வேணும். அதுவும் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளே நான் உனக்கு இதை தரேன் நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு பேரமெல்லாம் பேசுகிறோம். இந்த உலகத்தையே ஆள்பவன் அந்த பகவான், அவனுக்கு கொடுப்பதற்கு நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது? நாம் என்ன தகுதி பெற்றிருக்கோம்? அந்த ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு போகணுங்கிறத ஏன் ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவியல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் முதல்ல மனிதனுக்கு மன அமைதி ஏற்படுறதுங்க. அந்த கோவிலுக்குள்ளே போனாலே ஒரு புனிதமான இடம். ஏன்னா அந்த கட்டடக்கலை, அந்த கருவூலம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே ஒரு பெண்ணினுடைய கருவறையை போல அந்த கருவறையில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த கோவிலுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, அன்றைக்கு அந்த பகவானுக்கு உயிர் ஊட்டுறாங்க. அந்த கோவிலில் போகும்போது நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பழங்கள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா. அப்போது தட்டை வந்து குருக்கள் நம்மக்கிட்ட நீட்டி அதை சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கைகளை வந்து அந்த தட்டு மேலே வைக்கும் பொழுது உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய சங்கல்பம் எல்லாமே அந்த தட்டின் மூலமாக பகவான்கிட்ட கொண்டு போய் அவர்கள் காட்டும் பொழுது ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் அப்படின்னு எனது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார். பகவான்கிட்ட நம்முடைய சங்கல்பத்தை எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அப்படிப்பட்ட ஆலயத்தில் போகும் பொழுது அந்த கற்கள் எல்லாம் கூட கருங்கற்களால் அந்த காலத்து கோவில்களெல்லாம் கட்டியிருப்பாங்க. அது ஒரு சிறந்த நடைப்பயிற்சியாகவும் இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா நடக்கும் பொழுது அந்த கருங்கற்கள் கூழாங்கற்கள் எல்லாம் நம்ம பாதத்தில் குத்தும் பொழுது அது ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவார்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, அரச மரத்தை சுற்றி அடிவயிற்றை தொட்டுப்பாரு அப்படின்னு நம்மளோட பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, குழந்தை பேறு இல்லாதவர்கள் அந்த அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது நல்ல பிராணவாயு அவர்களுக்கு கிடைக்கிறதாம். அப்படி அவர்கள் சுற்றி வரும்பொழுது அந்த காற்று, நல்ல இயற்கையான காற்று உள்ளுக்குள்ளே போகும் பொழுது மனிதனுக்குள்ள நல்ல ஆற்றல் உள்ளே போய் குழந்தை பேறு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த பிள்ளையாருக்கு காதில் காது ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் அப்படின்னு போடுறோம் இல்லையா குழந்தைங்க. நீங்கள் எல்லாரும் தோப்புக்கரணம், உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும், ஸ்கூலில் வாத்தியார் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாரு, காதை பிடிச்சி திருகுவார். நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றா தோப்புக்கரணம் போட வைப்பாங்க, இல்லைன்னா இந்த காதை பிடிச்சி இப்படி திருகுவாங்க.
ஏன்னா நான் ஒரு யோகா ஆசிரியர்னால இதுக்கு ஒரு அருமையான அறிவியல் விளக்கம் சொல்கிறேன். இப்போது இந்த தோப்புக்கரணம் போடும்போது இந்த ரெண்டு காதுகளையும் இப்படி பிடிச்சி உக்காந்து உக்காந்து எழுந்திருக்கும்போது நம்ம நுரையீரல்கள் வந்து அழுத்தப்பட்டு எங்கெல்லாம் காற்று தடைப்பற்று இருக்கோ அந்த காற்று எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது படிக்கின்றதற்கு நல்ல தேவையான எனர்ஜி மாணவர்களுக்கு கிடைக்குதான். அதை போல் இந்த காதை இப்படி பிடிச்சி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ இந்த இடத்துலலாம் ஒரு வர்ம கலைக்கான மூளைக்கு செல்கின்ற நரம்புகள் இங்கே இருக்கான். அப்போ இந்த காதை பிடிச்சி திருகும் பொழுது என்னென்னா அந்த நரம்புகள் தூண்டப்பட்டு மாணவர்களுக்கு நினைவாற்றல் திறன் அதிகமாகுதாங்களாம். முன்னோர்கள் செய்தது எதுவுமே தவறு கிடையாதுங்க. நாம தான் வந்து இன்னைக்கு கோவில்கள் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி போய் இப்போ எங்கே பாரு, யார்கிட்ட போ டாக்டரை பார்த்தா உடம்பில் இல்லாத வியாதிகளே இல்லை, ஒன்னா யோகாவுக்கு போ இல்லைனா ஜிம்முக்கு போ அப்படின்னு சொல்லுறாங்க. காசு கொடுத்து வியாதியையும் வாங்கிக்கிறோம், காசு கொடுத்து பயிற்சியை பண்ணுறோம், ஆனால் அழகான ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களை பிரதர்ஷனம் பண்ணி காதை பிடித்து தோப்புக்கரணம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து மன அமைதியோடு தியானம் பண்ணினாலே உடலும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்குங்க. அதனால தான் ஔவையார் அவர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, நீங்கள் கோவிலுக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா?